Hi friends, this is Niveta. In the video, 10th standard, heredity and lesson, Darwinism concept is what we are going to talk about. So, the flowchart is the flowchart. So, what are you saying? The overproduction is the overproduction. Overproduction is a particular species that is produced. So, for example, rat is overproduced. So, the struggle of existence. அது எல்லாமே உயிர் வாழ்றதுக்கு ஸ்ட்ரகிளா இருக்கும் லைக் அது எல்லாத்துக்குமே சாப்பாடு தேவை எல்லாத்துக்குமே அதுக்கு வீடு தேவை ஸோ ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகும்னா சில வேரியேஷன்ஸ் நடக்கும் ஸோ சில வேரியேஷன்ஸ் நடக்கும்போது ஆர்கனிசம் எலிமினேட்டட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ஸோ வேரியேஷன்ஸ் நடக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா சில ஆர்கானிசம்ஸ் வந்து அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னா அது வந்து என்விரான்மெண்ட்டை விட்டு எலிமினேட் ஆகிடும் லைக் அது செத்து போயிடும் அல்லது இன்னொன்று என்னன்னா நேச்சுரல் செலெக்ஷன் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த வேரியேஷன்ஸை தாக்கு பிடிச்சிட்டு எந்த உயிரினத்தால இந்த நேச்சரோட ஒத்து வாழ முடியுதோ ஸோ அந்த உயிரினம் வந்து இருக்கும் அதுதான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்றது ஸோ அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஃபிட்டஸ்ட் அப்படின்னா அதால சர்வை பண்ண முடிஞ்சு வருது இல்லையா அதால அடாப்ட் பண்ணிக்க முடியுது இல்லையா அதுதான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்றது அது என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவாகவே வந்து அக்வைர்டு கேரக்டர்ஸ் அக்வைர்டு அப்படின்னா நேச்சுரல் கேரக்டர்ஸ் வேற அக்வைர்டு கேரக்டர்ஸ் வேற நேச்சுரல் கேரக்டர்ஸ்னா பை பர்த் நம்ம கிட்ட இருக்கிறது அக்வைர்டு கேரக்டர்ஸ்னா இந்த என்விரான்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது ஸோ அது வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அக்வைர் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் அந்த கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் கேரக்டர்ஸ் அதுக்கு தேவையான கேரக்டர்ஸே வந்து ஃபேவரபிளா இருந்துட்டே இருக்கும் அடுத்தது ஒரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ் அதுல இருந்து ஒரு நியூ ஸ்பீஷஸ் வந்து ஒரிஜினேட் ஆயிடும் ஸோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா எலி வந்து நிறைய இருக்கிறதுனால ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மவுண்டெயின் ஏரியாஸ்க்கு போகும் ஸோ மவுண்டெயின் ஏரியாஸ்க்கு போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் படி எல்லாத்து படி அந்த ராக்ஸோட கலர்லாம் வச்சு ஸோ சில எலியெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலரா ஆகுறதுக்கு ஆகும் அந்த டெம்பரேச்சர் அதெல்லாம் பேஸ் பண்ணி ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகும்னா அதால சில வேரியேஷன்ஸ் நடக்க முடியலன்னு அது என்விரான்மெண்ட்டை விட்டுட்டு போயிடும் வேரியேஷன்ஸ் நடக்க முடிஞ்சுதான் அதை வந்து நம்ம நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அது இந்த இடத்துல சர்வை பண்ணுறதுக்கு அது தன்னை அடாப்ட் பண்ணிக்குது ஸோ அதே வந்து அக்வைர்டு கேரக்டராக இருக்கு அதுவே வந்து ஃபேவரபிள் கேரக்டராக மாறுது அதனாலே வந்து ஒரிஜின் ஆஃப் நியூ ஸ்பீஷஸ் நடக்குது ஸோ இதுதான் வந்து பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்னு சொல்றது ஸோ முதல்ல வந்துட்டு சார்லஸ் டார்வின் தான் வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை வந்து கொண்டு வந்தது ஸோ சார்லஸ் டார்வின் 1809-1882 வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் நேச்சுரலிஸ்ட் நேச்சுரலிஸ்ட்னா ஃபுல்லாகவே படிப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சரை பார்த்து கற்றுக்கிறது அந்த ஃபிலாசபர் ஆஃப் 18th செஞ்சுரியோட ஃபிலாசபர் ஹி வாஸ் பார்ன் இன் இங்கிலாந்து இன் 1809 வைல் ஸ்டடிங் இன் காலேஜ் த்ரூ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ப்ரொஃபஸர் ஜே எஸ் கென்ஸ்லவ் ஹி வாஸ் ஃபேசினேட்டட் டுவர்ட்ஸ் த நேச்சர் ஸோ இவரோட அறிமுகத்தினால தான் இவருக்கு வந்து நேச்சர் மேலே ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஃபேசினேட்டாக இருந்தார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருந்தார் அட் த டைம் பிரிட்டிஷ் அட்மிரல்லி பிளான்ட் எ வோயேஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் ஃபார் 5 years ஆன் அ ஷிப் நேம்டு HMS பீகல் அரவுண்ட் சவுத் அமெரிக்கா ஸோ அப்போ வந்துட்டு பிரிட்டிஷ் அட்மிரல்லி வந்து பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஸோ இந்த உலகத்தை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு 5 years ஒரு ஷிப்பில் போகிற மாதிரி அரவுண்ட் சவுத் அமெரிக்காவை சுற்றி வர்றது மாதிரி ஸோ ஓஏஜ் மாதிரி ஒரு பயணம் மாதிரி போகிறதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க டாக்டர் ஹென்ஸ்லோ வாஸ் ஆஸ்ட் டு நாமினேட் ஸோ இவருங்க கிட்ட டாக்டர் ஹென்ஸ்லோ கிட்ட கேட்கும்போது அவர் வந்து யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னா டார்வினுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது ஸோ அந்த 5 years வந்துட்டு அவர் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டுக்கு வந்து போயிட்டு வந்திருக்காரு ஸோ லைக் என்னென்ன மாதிரி ஐலாண்ட்ஸ்னா காலபகோஸ் ஐலாண்ட்ஸ் பசிபிக் ஐலாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறமேட்டு அவர் வந்து எலாபரேட் அப்சர்வேஷன் ஆன் த நேச்சர் ஆஃப் த ஸோ அதுக்கப்புறம் அவர் எலாபரேட் அப்சர்வேஷன் பண்ணாரு ஸோ லேண்ட் எப்படி இருக்கு பிளான்ஸ் எப்படி இருக்கு அனிமல்ஸ் ஆஃப் த ரீஜன்ஸ் அவர் விசிட் பண்ண இதுலாம் எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அவர் வந்து அப்சர்வ் பண்ணி எழுத ஆரம்பிச்சாரு ஸோ அதுல வந்து 20 years அவர் வந்து ஒர்க் பண்ணாரு எதுக்காக அப்படின்னா தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கறத உருவாக்குறதுக்கு ஸோ அவர் வந்துட்டு தன்னோட அப்சர்வேஷனும் கன்க்ளூஷனும் எந்த நேம்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு அப்படின்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷியஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் 1859 வந்து அவர் பப்ளிஷ் பண்ணாரு The Book of Darwin demonstrate the fact of evolution. So, அவரோட புக்கு தான் வந்துட்டு எவால்யூஷனோட ஃபேக்ட் சொல்லுது ஓகே இட் எலாபரேட்ஸ் ஆன் த தியரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் ஃபார் இவால்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸோ இவால்யூஷனரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நேச்சுரல் செலெக்ஷனோட தியரி வந்து எப்படி வந்து ஹெல்ப் ஆகுது அப்படிங்கறது தான் இது சொல்லுது
சோ இப்ப பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டார்வினிசம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஓவர் ப்ரொடக்ஷன். ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னது, லிவிங் பீங்ஸ் ஹவ் த எபிலிட்டி டு ரீப்ரொடியூஸ் மோர் இண்டிவிஜுவல்ஸ். நார்மலாகவே லிவிங் பீங்ஸ்க்கு வந்து நிறைய இண்டிவிஜுவல்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கு அண்ட் ஃபார்ம் தேர் ஓன் ப்ரோஜெனி. ப்ரோஜெனி அப்படிங்கிறது தன்னோட குழந்தை, அதை தான் சொல்றது. ஸோ தன்னோட வம்சம் அதை உருவாக்குறதுக்கு அவங்கக்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கு. தே ஹாவ் த கெப்பாசிட்டி டு மல்டிப்ளை இன் ஜாமெட்ரிக்கல் மேனர். ஒரு கரெக்டான ஒரு ஜாமெட்ரிக்கல் மேனர்னா ஒரு கரெக்டான மேனர்ல அதை மல்டிப்ளை பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. திஸ் வில் இன்க்ரீஸ் ரீப்ரொடக்டிவ் பொட்டன்ஷியல் லீடிங் டு ஓவர் ப்ரொடக்ஷன். ஸோ இதனாலே அவங்களுக்கு அந்த அந்த ஒரு இது இருக்கிறதுனால, எபிலிட்டி இருக்கிறதுனால ஓவர் ப்ரொடக்ஷனுக்கான சான்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் லிவிங் பீங்ஸால ஓவர் ப்ரொடக்ஷன் நடக்குது. அடுத்தது என்ன ஆகுது, ஓவர் ப்ரொடக்ஷன் நடந்துச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது இருக்கிறதுக்கே வந்து ஸ்ட்ரகிளா இருக்கும், லைக் நிறைய பிளேஸ் வேணும் அதெல்லாம். டியூ டு த ஓவர் ப்ரொடக்ஷன் ஜியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் த பாப்புலேஷன் வந்து நடக்கும், நிறைய பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். த ஸ்பேஸ் டு லிவ், ஃபுட் அவைலபிள் ஃபார் த ஆர்கானிசம்ஸ் ரிமைன் சேம். ஆனா அது அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனா கூட இருக்கிற பிளேஸும் இந்த சாப்பிட்ற இதுவும் வந்து சேமா தான் இருக்கு, ஒரே அளவுக்கு தான், ஏற்கனவே இருந்த அளவுக்கு தான் இருக்கு. திஸ் கிரியேட் அண்ட் இன்டென்ஸ் காம்படிஷன், இதனால ஒரு ஒரு மிகப்பெரிய காம்படிஷன் நடக்குது அமாங் த ஆர்கனிசம்ஸ் ஃபார் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் லீடிங் டு ஸ்ட்ரகிள். ஸோ ஃபுட்டுக்காகவும் ஸ்பேஸ்க்காகவும் நடக்குது. ஸோ இதனால ஸ்ட்ரகிள் உண்டாகுது. த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ஆஃப் த்ரீ டைப்ஸ். இந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸ்க்கான அந்த ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிள் வந்து மூணு டைப்ல இருக்கு. இன்ட்ராஸ்பெசிபிக், இன்ட்ராஸ்பெசிபிக் அப்படிங்கிறது காம்படிஷன் அமாங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் ஸ்பெயின் ஸ்பீஷிஸ், ஒரே ஸ்பீஷிஸ்குள்ள, அதாவது இப்ப நிறைய இப்ப ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு அப்படின்னா அதுவே நிறைய இண்டிவிஜுவல் இருக்குன்னா அதுக்குள்ள காம்படிஷன் வரும். இன்டர் ஸ்பெசிபிக் ஸ்ட்ரகிள்னா காம்படிஷன் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஸ்பீஷிஸ் லிவிங் டுகெதர். இப்போ இதுனா ராட்டுக்குள்ளேயே அந்த ஒரு ஸ்ட்ரகிள் வருது சாப்பாட்டுக்கு இடத்துக்கு எல்லாமே. இப்ப இன்டர் ஸ்பெசிபிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு காட்டுல லயன் இருக்கு, அதே மாதிரி சீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ அதுக்கும் காம்படிஷன் வரும்ல, லைக் மானை யார் வேட்டையாடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் competition between the organisms of different species living together. அடுத்தது என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள், நேச்சுரல் கண்டிஷன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்ட், ட்ராட் அண்ட் ஃபிளட் கேன் அஃபெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸோட ஒரு பேசிக். என்விரான்மெண்ட்னால சில ஸ்ட்ரகிள்ஸ் வரலாம் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்போ அப்படி வரும்போது எனக்கு சில வேரியேஷன்ஸ் நடக்கும். த அக்கோரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட ஒரு முக்கியமான ஃபியூச்சர். ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் இவால்யூஷன், குட்டி குட்டியான வேரியேஷன் வந்து இவால்யூஷனுக்கு ரொம்ப முக்கியம். அக்கார்டிங் டு டார்வினை பொறுத்தவரையில் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ், அதாவது அந்த ஒரு வேரியேஷன்ஸ் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபேவரபிளாக, அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஆர்கனிசம். அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ்னால் அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், அல்லது அது வந்து யூஸ் ஆகாது அந்த ஆர்கனிசம்ஸ்க்கு. ஸோ இதுதான் வேரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்ட்ரகிள் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் வந்து வேரியேஷன். அடுத்தது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ அப்படின்னா என்னது, During the struggle for existence, the organism which can overcome the challenging situation. So, struggle of existence நடக்கும்போது, இந்த இருக்கிறதுக்கு நிறைய போட்டியெல்லாம் வரும்போது, ஆர்கானிசம் விச் கேன் ஓவர் கம் த, எந்த ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு அதை ஓவர் கம்மி பண்ணி வருதோ, சேலஞ்சிங் சுச்சுவேஷனை ஓவர் கம்மி பண்ணி ஓவர் கம் பண்ணி வருதோ, அதுதான் சர்வைவ் ஆகும் அண்ட் அடாப்ட் டு த சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு, அதுதான் தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். ஆர்கானிசம் விச் ஆர் அன்னேபிள் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் ஆர் அன்ஃபிட் டு சர்வைவ் அண்ட் டிஸப்பியர். ஸோ சில ஆர்கானிசம்ஸால் அதை வந்துட்டு அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ அது வந்து சர்வைவ் ஆகாது, டிஸப்பியர் ஆகிடும். த ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கானிசம் favorable variation is called natural selection. So இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு வேரியேஷன் வந்து ஃபேவரபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம வந்து நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சில நேரத்தில் வந்து நல்லது, சில நேரத்தில் கெட்டது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய பாக்டீரியா இருக்குது, ஒரு பர்டிகுலர் வேக்சின் கொடுக்கும்போது அல்லது ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பாக்டீரியா வந்து செத்து போயிடுது. ஆனால் ஒரு சில பாக்டீரியா மட்டும் உயிர் வாழுது. ஸோ அப்போ உயிர் வாழ்கிற பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், அந்த உயிர் வாழ்கிற பாக்டீரியானது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன், அது என்ன பண்ணுன்னா திருப்பி அதே மாதிரி, ஓகே இந்த மருந்துக்கு வந்து நம்மளை யாரும் சாகடிக்க முடியாது அப்படின்றனால அது என்ன பண்ணுன்னா நிறைய வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். இதே மாதிரி அது வந்து மல்டிப்ளை ஆகும். ஸோ மல்டிப்ளை ஆகும்போது அது வந்து தீங்கு உண்டாக்கும். ஸோ இதுதான் பேசிக்காக சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இப்போ ஒரு பொருள் வந்து நம்மளை அழிக்க வருது அப்படின்னு சொன்னால் அதையும் தாக்கு பிடிச்சு நிலை நிறுத்தி இருக்கிறது தான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அப்போ அந்த பாக்டீரியா என்ன ஆச்சு, அதுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே
நம்ம இந்த எதுக்குமே அழிய மாட்டோம் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், எல்லா பாக்டீரியாவும் அழியல, அந்த ஒரு பர்டிகுலர் பாக்டீரியா மட்டும்தான் அழிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பாக்டீரியாவுக்கு மட்டும் சில விஷயங்கள், சில ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அந்த மருந்துக்கு அது தாக்காத மாதிரி இருந்திருக்கும், அந்த ஆன்டிபயோட்டிக்கு தாக்காத மாதிரி இருந்திருக்கும், அதனால தான் அது வந்து உயிர் வாழுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸ், அப்போ எனக்கு ஒரு புது ஸ்பீஷஸ் கிடைச்சிருச்சுல, ஒரு புது வகையான ஒரு ஜெனட்டிக் கோடிங்கோடு எனக்கு கிடைச்சிருச்சுல, அதை தான் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு டார்வின், நியூ ஸ்பீஷஸ் ஒரிஜினேட்ஸ் பை கிராஜுவல் அக்குமுலேஷன் ஆஃப் ஃபேவரபிள் வேரியேஷன். அதுக்கு தேவையான ஃபேவரபிள் வேரியேஷன் வச்சு கிராஜுவல் அக்குமுலேஷன், கிராஜுவலாக அந்த குவி, அதுக்கு தேவையான இதெல்லாம் வச்சு நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக வந்துட்டு டார்வின் சொல்ல வர அந்த பிரின்சிபல்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸும் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.